தமிழ்நாடு முழுவதும் எப்போது கனமழை பதிவாகும்? தற்போதே நமக்கு மழை இல்லாமல் இருக்கிறது. இந்த மழை எல்லா மாவட்டத்திற்கும் தீவிரமாகுமா, அல்லது ஒரு சில மாவட்டத்திற்கு மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். உங்களுக்காகவே ஒவ்வொரு நாட்களும் துல்லியமான வானிலை அறிக்கை என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து வரும் சில நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை பகுதியாக தான் இருக்கும். எத்தனை நாட்களுக்கு பகுதியாக இருக்கும் அப்படின்னா, இந்த செப்டம்பர் 14 வரைக்கும் பகுதியான மழைப்பொழிவுகள், சில இடங்களில் ஆங்காங்கே மட்டுமே நமக்கு மழை இருக்கும். கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே பரவலாக மழைப்பொழிவுகள் பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாக ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை என்பது வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். அதனால் இப்போ அறிவித்த எல்லா மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது. சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை என்பது கடலோர பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சியில் மேற்கு பகுதிகளில் கனமழை, அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மலைப்பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான கனமழை கிடைக்கும். மற்ற இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பதிவாகக்கூடும். தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள், டெல்டா உள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டுமே பதிவாகும். அதுவும் மிதமான மழை தான். எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்பார்த்திராதீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் ஏதாவது சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்டில் மழை பகுதியாக மிதமான மழை பெய்யும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் ஒரு சில இடங்கள், அது 1-2 பகுதிகளில் மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்பு. மற்றபடி அநேக பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80% வானம் மேகமூட்டமாகவும், 20% மிதமானது முதல் கனமழையாகவும் ஒவ்வொரு நாட்களும் பதிவாகும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரும் நாட்களில் மேலும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முன்பதாக தென் மாவட்டங்களில் மழை பற்றியும் பார்த்துடலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அனைத்து பகுதிகளும் வானம் மேகமூட்டம். அதில் குறிப்பாக நமக்கு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் அந்த விருதுநகர் மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல், பழனி, ஒட்டஞ்சத்திரம், இது போன்ற பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையும், சில நேரங்களில் கனமழை வரைக்கும் இருக்கும். மற்றபடி அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கேரளா, கர்நாடகா பகுதிகளில் தற்போது மழை அவ்வப்போது விட்டுவிட்டு நல்ல ஒரு தீவிரமான கனமழை பதிவாகிட்டிருக்கு. இனி வரும் நாட்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலும், வடக்கு ஆந்திரா, ஒரிசா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரமாகும். கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கு எப்போது மழை வரும், தமிழ்நாடு முழுவதும் எப்போது கனமழை இருக்குது, எல்லா மாவட்டத்திற்கும் மழை தீவிரமாகுமா அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. தமிழ்நாடு முழுவதும் எந்த தேதியிலேருந்து மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வருகிற செப்டம்பர் கடைசி 2 அதாவது செப்டம்பர் 15 30 வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் தமிழ்நாடு முழுவதும் கனமழை மிக தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. 14 வரைக்கும் மழை பகுதியாக தான் இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் இப்போ செப்டம்பர் 14 வரைக்கும் மழை இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகுதியான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சியில் கனமழை பெய்யும். கடலோரம் மற்றும் டெல்டாவில் அவ்வப்போது மிதமான மழை நிச்சயமாக கிடைக்கும். மாவட்டம் முழுவதும் எப்போது கனமழை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் 15-30 தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 தமிழ்நாட்டில் பெய்த மழை அளவு, கள்ளக்குறிச்சி, மூங்கில் துறைப்பட்டு 2.6 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி, ஒசூர் பகுதிகள் 5.3, சூளகிரி 4.8 சென்டிமீட்டர் ஆகவும், சின்னார் அணை 4.5 சென்டிமீட்டர், கிளவரப்பள்ளி அணை, தள்ளி பகுதிகள், ஊத்தங்கரை, இது போன்ற இடங்களில் நமக்கு 2-3 சென்டிமீட்டராக நமக்கு மழை பதிவாகியிருக்கு. பாம்பர் அணை மற்றும் ராயக்கோட்டையில் தலா 1 சென்டிமீட்டருக்கு மேலாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள். கிருஷ்ணகிரி, கேஆர்பி அணை பகுதிகள், நெடுங்கல், தேன்கனிக்கோட்டையில் மிதமான மழை பதிவாகியிருக்கிறது. அதாவது 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 3 சென்டிமீட்டர், சோலையார் 2.5, சின்கோனா மற்றும் வால்பாறையில் 1.5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிதமான மழை தான்.
சின்ன கல்லாறில் மட்டும் சற்று கனமழை பதிவாகியிருக்கு. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூர் நகர பகுதியெலாம் பாருங்கள், மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை மட்டுமே பதிவாகியிருக்கும். தெற்கு பகுதியில் மட்டுமே நமக்கு மழை பொழிவுகள். சேலம் மாவட்டம் ஏற்காடில் 3.1, மேட்டூரில் 2.58 சென்டிமீட்டராகவும், அட்டூர் போன்ற இடங்களில் 1.72, டேனிஷ்பேட்டை 1.7 சென்டிமீட்டர், சேலம் நகரப்பகுதி 1.5 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர் மற்றும் தலைவாசல் பகுதிகளில் 1 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. தருமபுரி மாவட்டம் தருமபுரி, பாலக்கோடு மற்றும் மாரண்டஹள்ளியில் மிதமான மழை பதிவாகியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் 1.12 சென்டிமீட்டராகவும், திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை நகர பகுதிகளில் 6.3 சென்டிமீட்டர், தண்டாரம்பட்டு 1.5, கீழ்பெண்ணாத்தூர் 1.3, செங்கம் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையாகவும், நீலகிரி மாவட்டம் அவலஞ்சியில் 1.9, அழகராய எஸ்டேட்டில் 1.2, தேவாலா பகுதிகளில் 1.1, அப்பர் பவானியில் 0.9 சென்டிமீட்டர், நடுவட்டம் 0.9, கடலூர் பஜாரில் 0.8 சென்டிமீட்டராக மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் 4.25 சென்டிமீட்டர், வானூர் போன்ற இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், கோழியனூர் இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், வளவனூர், கேதர், சூரப்பட்டு, விழுப்புரம் போன்ற இடங்களில் 2 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள், செம்மேடு, முகையூர், செஞ்சி மற்றும் கஞ்சனூரில் 1.5 to 2.5 வரைக்கும் சென்டிமீட்டர் பளவுகளாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. விழுப்புரத்தில் தொடர்ந்து மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமானதிலிருந்து கனமழை நீடிக்கும். கஞ்சனூர், ஆனந்தபுரம், மணம்பூண்டி, வல்லம், அவலூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழையானது பதிவாகியிருக்கிறது. இதே போல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்போது மழை பகுதியாக மிதமான மழை தொடரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் 37.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மீனவர்களுக்கான எச்சரிக்கை, வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்றானது 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு, இலங்கை கடலோர பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பலத்த காற்று பொறுத்தவரை 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் மீனவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவானதுனால உங்களுக்கு இந்த எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று கண்டிப்பாக வீசும். காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் சற்று எச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக இடைவெளி விட்டு மிதமானதிலிருந்து கனமழையும், செப்டம்பர் கடைசி 2 வாரங்களில் தமிழ்நாடு முழுவதும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும். ஒவ்வொரு நாட்களும் எல்லா மாவட்டத்திற்கும் வானிலை அறிக்கைகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாட்களும் காலை நேரங்களில் பதிவிடக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து கேட்கலாம், தமிழ் வித நியூஸுடன் இணைந்திருங்கள்.